ஹலோ குட்டீஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டென்த்து சயின்ஸ் அதில் கெமிஸ்ட்ரி வேதியியலில் இருக்கிற ரிடியூஸ் சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் புக் எடுத்து வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்ல சொல்லி டிக் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாடம் 7-7 அணுக்களும் மூலக்கூறுகளும். 7.1 அணு மற்றும் அணுநிறை. 7.1.1 ஒப்பு அணுநிறை. 7.2 மூலக்கூறு மூலக்கூறு நிறை. 7.2.1 மூலக்கூறுகளின் வகைப்பாடுகள். 7.3 அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடு. 7.6 அவகட்ரோ கருதுகோள்கள். 7.7 அவகட்ரோ விதியின் பயன்கள். 7.9 தீர்க்கப்பட்ட கணக்குகள். பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. 8.1 நவீன ஆவர்த்தன விதி. 8.2 நவீன ஆவர்த்தன அட்டவணை. 8.2.1 தொடர்களின் சிறப்பம்சங்கள். 8.2.2 தொகுதிகளின் சிறப்பம்சங்கள். 8.6 உலோகங்களின் பண்புகள். 8.6.1 இயற் பண்புகள். 8.6.2 வேதியியல் பண்புகள். 8.10 உலோக கலவைகள். 8.10.1 ரசக்கலவை. 8.10.2 உலோக கலவைகளை உருவாக்கும் முறைகள். 8.10.3 உலோக கலவைகளின் வகைகள். 8.11 உலோக அரிமானம். 8.11.2 அரிமானத்தை தடுக்கும் முறைகள். பாடம் 9 கரைசல்கள். 9.2 கரைசலில் உள்ள கூறுகள். 9.3 கரைசல்களின் வகைகள். 9.3.1 கரைப்பொருள் மற்றும் கரைப்பானின் இயற்பியல் நிலைமையை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. 9.3.2 கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. 9.3.3 கரைப்பொருளின் அளவை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. 9.3.4 செறிவுமிக்க மற்றும் நீர்த்த கரைசல்கள். 9.6 நீரேறிய உப்புகள் மற்றும் படிகமாக்கல் நீர். 9.6.1 காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட். 9.6.2 மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டோஹைட்ரேட். 9.7 ஈரம் உறிஞ்சுதல். 9.8 ஈரம் உறிஞ்சி கரைதல். பாடம் 10 வேதிவினைகளின் வகைகள். 10.1 வேதிவினைகளின் வகைகள். 10.1.1 அணுக்களின் மறுசீரமைப்பு தன்மையை பொறுத்து வகைப்படுத்துதல். 10.1.2 வினை நடைபெறும் திசையை கொண்டு வகைப்படுத்துதல். 10.4 நீரின் அயனி பெருக்கம். 10.5 pH அளவுகோல். 10.7 கணக்கீடுகள். 10.8 கணக்குகள். பாடம் 11 கார்பனும் அதன் சேர்மங்களும். 11.1 கரிம சேர்மங்களின் பொது பண்புகள். 11.2 கரிம சேர்மங்களை அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். 11.3 அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களின் வகைகள். 11.3.1 ஹைட்ரோ கார்பன்கள். 11.3.2 ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள். 11.3.3 வினை செயல் தொகுதியின் அடிப்படையில் கரிம சேர்மங்களின் வகைப்பாடு. 11.4 படிவரிசை சேர்மங்கள். 11.4.1 படிவரிசை சேர்மங்களின் பண்புகள். 11.5 கரிம சேர்மங்களுக்கு பெயரிடுதல். 11.5.1 பெயரிடுதலின் அவசியம் என்ன. 11.5.2 IUPAC பெயரிடுதலின் கூறுகள். 11.5.3 கரிம சேர்மங்களை பெயரிடுவதற்கான IUPAC விதிகள். 11.5.4 IUPAC விதிகளை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன்களை பெயரிடுதல். 11.5.5 பிறவினை செயல் தொகுதி கரிம சேர்மங்களை பெயரிடுதல். 11.6 எத்தனால். 11.6.1 எத்தனால் தயாரிக்கும் முறை. 11.6.2 இயற்பியல் பண்புகள். 11.6.3 வேதி பண்புகள். 11.6.4 பயன்கள். 11.8 அன்றாட வாழ்வில் கரிம சேர்மங்கள். ஓகே குட்டீஸ், நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து கெமிஸ்ட்ரி சிலபஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜி சிலபஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.